ஹலோ அமிகோஸ், வெல்கம் பேக் டு கேமிங் மேன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம E3-ஐ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இதில் பேச போகிறது நானும் ஆர்க்கம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து E3-ஐ வந்து Day 1, Day 2, and Day 4 லைவ் போட்டிருந்தோம். Day 3 கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா மற்ற 2 நாள் கண்ணு முழிச்சதுக்கு சேர்த்து வச்சு 1 நாள் செஞ்சு விட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து இதில் மொத்தமாக பார்த்த எல்லா விஷயத்தையும் அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வீடியோவில் முடிச்சிடலாம், அதாவது தேவை இருக்கிறத மட்டும் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்டென்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எங்கள் கூட லைவில் நிறையா குழுவினர் இருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். குறிப்பாக வந்து NGK அதெல்லாம் வந்து 3வது நாள் லைவ் ஆர்க்ஸைன் கூட இருந்து சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கான டிப்ரெஷனுக்கெல்லாம் போயிட்டான் போல். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறையா சப்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வீடியோ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூபிசாஃப்டில் இருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து யூபிசாஃப்ட் கைக்கூலி கூட Day 1 அப்படியே ஜாலியாக நம்ம ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தோம். ஸோ யூபிசாஃப்டில் வந்து Far Cry 5 ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி வேற உட்காந்துக்கிட்டு இருந்தோம். யூபிசாஃப்ட் ஃபார்வர்டுனே Far Cry 5 ஃப்ரீயாக கொடுப்பாங்கனே அப்படின்னு NGKலாம் வந்து ஒரே குஷியாக இருந்தால் மொத்தத்துலேயும் சேர்த்து மண்ணலி பட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க நமக்கு கொடுத்த ஒரு ஷாக் என்னென்னா வந்து Rainbow 6 எக்ஸ்ட்ராக்ஷன். என்ன இருக்கு பார்த்து வியந்து போனி இல்லை மறந்து போனி இல்லை? இல்ல, நல்ல கேம் தான். பட் அதுக்கு இப்ப வச்சிருக்கிற பிரைஸ பார்க்கும் போது வியந்து போயிட்டு இருக்கேன். அவங்க கேமை விட அவங்க பிரைஸ பார்த்து வியந்து. அதாவது ஆர்க் வந்து யூபிசாஃப்ட் யூனிவர்ஸ்க்கு புதுசு. ஸோ ஆர்க்கு வந்து டிவிஷனை பத்தி தெரியாது. ஸோ டிவிஷன்ல வந்து Rainbow 6 ஆபரேட்டர்ஸை விட்டா எப்படி இருக்குமோ அதுக்கு பேர் தான் Rainbow 6 எக்ஸ்ட்ராக்ஷன் அவன் வச்சிருக்கான். ஸோ ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்கிற ஒரு 2 கேமை சேர்த்து ஒரு ஃபியூசன் பண்ணி அதுக்கு உங்ககிட்ட 6000 ரூபாய் பில்லு போட்டு வச்சிருக்கான். ஸோ அதுதான் வந்து அவன் ஃபர்ஸ்ட் கொடுத்த சாக்கு. நாங்கள்லாம் அப்படியே வந்து பேனு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த லைவை பார்த்துறதவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சு இந்த கேமை லைவ்லேயே வச்சு ட்ரோல் பண்ற அளவுக்கு மெட்டீரியல் கொடுத்து வச்சிருந்தானே அந்த கேம்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேம் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஒரு ஃப்ரீ டு பிளே கேம் வரப்போகுது அப்படின்னு. சரி, அதை தானா அப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா வந்து அனௌன்ஸ் பண்ணால் ரைடர்ஸ் ரிபப்ளிக் இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்னு வந்து அந்த லைவ்லேயே கூட சொல்லியிருந்தாங்க. அதைய கேட்டு இங்கே எல்லாம் தையத்தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன் இருக்கு டவுன்ஹில் டாமினேஷன் மாதிரி சைக்கிளெல்லாம் ஓட்டிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு. கடைசியில வச்சாம பாரு ஆப்பு ஃப்ரீ ஃபயர் ஆளு கிடையாது ஒன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டோர்ல போனா 3000 ரூபாய் பில்லு போட்டு வச்சிருக்கான். தம்பி வாங்க வாங்கிங்க அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சதுன்னா அதான் அது கூட பரவாயில்ல. நான் அந்த கேமை கூட மன்னிச்சு விட்டுறேன்டா அந்த ரைடர்ஸ் ரிபப்ளிக். யூபிசாஃப்ட் வந்து ஒரு ஃபார்கேல வந்து ஒரு சமையான மல்டிபிளேயர் கேம் ஃப்ரீ டு பிளே வருதுன்னாங்க. கடைசியில பார்த்தா Far Cry 6 வாங்கி அதுக்கு எக்ஸ்பான்ஷன் பாஸ் வாங்கினாதான் உனக்கு வந்து அந்த கேம். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஆப் அனௌன்ஸ் பண்ணாங்க. யாருக்கு? கிட்டார் ஆப். பாதி பேரோட கேள்வி என்னன்னா இது E3 தாண்டா கேம் தாண்டா அனௌன்ஸ் பண்ணு இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருந்துச்சு. எங்க கண்டிஷனும் அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் மேரியோட கேம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாம் பாதி பேத்துக்கு வந்து அப்படி ஒரு கேம் இருக்கிறது தெரியாது நம்ம கம்யூனிட்டியில. உருப்படியா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா காசு கொடுத்து வாங்குற கேம் தான் ஃப்ரீ டு ப்ளேலாம் கிடையாது. உருப்படியா இருந்த விஷயம் என்னன்னா அவதார் கேம் காமிச்சாங்கப்பா. அதில் வந்து அந்த புது கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து அது கேமுக்கான ஹைப்பை தூண்டுச்சோ இல்லையோ அடுத்த படத்துக்கான ஹைப்பை நல்லாவே ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு போயிருச்சு. ஸோ அதனால் வந்து அவனுங்க வச்சிருந்த அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து உண்மையிலேயே வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலை. அப்படி ஒரு வாயை புலந்த சர்ப்ரைஸ் தான் வந்து அவதாருடைய செகண்ட் பார்ட். எல்லாமே செக் பண்ணிட்டேன், அதில் அவதாரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸாக்டாக நடந்துச்சு.
இருக்கும். பட் மேபி அந்த வேர்ல்டை வந்து அவனுங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுலேயுமே நிறைய பேர் வந்து கிராஃபிக்கில் டெக்ஸ்டர் சரியில்லை, லொட்டு தெரியல, லொசு சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அது வேற விஷயம். யூபி சாஃப்ட்டுன்னு வரும்போது ஆப்டிமைசேஷனை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு பாவம் பசங்களுக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவனுக்கு புது இன்ஜின்ல வேற பண்ணியிருக்கானுங்க, அதுதான் வந்து எல்லாரும் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறானுங்க. கேம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த இன்ஜின் நல்ல இன்ஜினா கெட்ட இன்ஜினான்னு ஊருக்கு தெரியாது. அது 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 வாஸ்தவமான விஷயம். ஸோ அது ஒரு நியூ இன்ஜின் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து வேற என்ன மச்சா டே ஒன்ல நடந்தது? அதுக்கு மேல வந்து நம்மளுக்கு தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸ்லி மேன், அதாவது அந்த ஈவெண்ட்ல வந்து ஷோஸுக்கான டைமிங் கம்மி, அதை மட்டுமே போட்டு விட்டுருக்கலாம். இவனுக்கு ஏதோ லைவ் ஈவென்ட் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து பிளேடு போட்டு சாவடிச்சானு சாமி. அதுக்கப்புறமா வந்து டே டூல நமக்கு என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, டே டூல வந்து எக்ஸ்பாக்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அப்படியே டே பேர பசங்களா எல்லாரும் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் போட்டுக்கடா, எல்லாரும் எக்ஸ்பாக்ஸ் வாங்குங்கடா. இப்போ வந்து ஜப்பான்ல எக்ஸ்பாக்ஸ் வந்து சேல் பயங்கரமா போயிட்டு இருக்கான். ஸோ ஐஜிஎன்ல வந்து ரிப்போர்ட்டெல்லாம் வேற சொல்லியிருக்காங்க. ஐஜிஎன்லேருந்து எதுவும் நம்ப முடியாது, அது வேற விஷயம். பட் ஸ்டில் அவன் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பாக்ஸ் பக்கம் போகிறதுல வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு அந்த ஒரு 1 hour எல்லாரையுமே வச்சு வேற மாதிரி ஃபன் பண்ணானே எக்ஸ்பாக்ஸு. அதை மட்டும் நம்மளால இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதாவது நாங்கள் கொடுக்குற முட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பாக்ஸ் சீரீஸஸ் வாங்கி கேம் பாஸ் போட்டுடணும், அதை முடிவோட தான் எடுக்க இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா லிட்ரலி 30 games இல்லடா, 30 games அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுல பழைய கேம்ஸ் 1-2 வந்து இப்போ கன்சோலுக்கு வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. கன்சோலுக்கு அது வந்து 2 PS5 வருது, எக்ஸ்பாக்ஸுக்கு வருது, சாரி பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ் ரெண்டுக்குமே வருது அனௌன்ஸ் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் லைக் வாட் தே டிட் வாஸ் லிட்டரல் மர்டர் சூசைட் தான் சொல்லுவேன் நான். அப்படியே வந்து நம்ம பிளாக் ஃபார் பிளட்ங்கிற ஒரு கேம் இருக்கு, நம்ம எல்லாருமே ஆல்ரெடி தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து. இன்ஃபேக்ட் வந்து எங்களை நிறைய பேர் கேட்டது அடுத்த எந்த கேம் வாங்கினு கேட்டா ஜேபி வந்து சொன்னது பிளாக் ஃபார் பிளட், பிளாக் ஃபார் பிளட் தான் சொல்லிட்டு அவனுக்கே வந்து ஆப்பிடிச்ச மாதிரி நீ போய் அங்க வாங்குற நான் தரேன் நான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன இஷ்யூனா இட்ஸ் லைக் தே ஹேவ் புட் இட் அஸ் கன்சோலுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுருக்காங்க. பட் அன்டில் லான்ச் இது தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஃபோர்ஸ் ஹாரிசன் 5 வந்து பாத்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது கன்சோல் லான்ச் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சா 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா பிசி இதுல வந்துருச்சு. ஆப்ல வந்து நாங்க செக் பண்ணோம், ஐ மீன் பிசில டெமோ பண்றீங்களா, இப்பவே வந்து இது இருக்கு சேலுக்கான அந்த ஐகான்ல இருந்து எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டான். சோ பிரைஸ் முதக்கொண்டு அங்க காமிச்சுக்கிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி விட்டானுங்க. நடுவுல வந்து எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நடுவுல வந்து ஹைப் ஏத்தி விட்டு கொஞ்சம் இறக்கிட்டானா 2042 தான் அப்படிங்கிறப்போ நம்ம வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்னன்னா வந்து இஏ பிளே வந்து எக்ஸ்பாஸ் கூட இருக்கு, சோ நியாயமா பார்த்தா அவங்க கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. விளையாடி ரிவ்யூ ஓட்டு கிழிச்சான்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயம் வந்து தலைகளா மாறும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அமங்கஸ் நியூ இது வரப்போகுது, மேப்ஸ்லாம் வரப்போகுது. டைபர் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய எக்கச்சக்கமான அசெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஹைலைட்டாக வந்தது வந்து என்னன்னா வந்து நம்மளுடைய ஃபோர்ஸா ஹாரிசன் 5. ஸோ அப்படியே நீங்கள் அந்த லைவ்ல இருந்ததுங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம என்ஜிகே சிஓலாம் வந்து அப்படியே ஆர்காசம் அடைஞ்சு அங்கேயே செத்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவன்
ஹைப்பா இருந்தா அந்த கேமுக்கு, அப்படியே அதுல வர ஒரு ஒரு கார் பேரையும் சொல்லி கத்திக்கிட்டு இருந்தான் லைவ்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கிராஃபிக்ஸா இருக்கட்டும், ஆல்ரெடி ஃபோரே வந்து இட்ஸ் ஸ்டன்னிங், அது வேற விஷயம். ஸோ ஃபைவும் வந்து எப்பயும் போல பாஸ்ல வந்துடும். ஸோ நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம், இட்ஸ் அவைலபிள். ஸோ கவலைப்படாதீங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பாக்ஸுடைய பெரிய டைட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஹேலோ இன்ஃபைனைட். ஸோ மாஸ்டர் சீஃப், ஐ டிடன்ட் ஃபீல் லைக் பெருசா எந்த சேஞ்ச் நடந்த மாதிரி தெரியல, பட் எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா ஹாலோ இன்ஃபினிட்டை விட ஹாலோ இன்ஃபினிட்டிக்கு ஒரு மல்டிப்ளேயர் ஃப்ரீ டு ப்ளே ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாத்தியா. ஆமா ஆமா, இட் லுக்ட் வே குட். உண்மையிலேயே சொன்னா வே பெட்டரா ஃபீல் ஆச்சு, கிராபிக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆமா, ஆக்சுவலி அந்த ஆன்லைன் நல்லா இருந்துச்சு. இவன் வந்து அதுலயுமே ஹாலோ மாஸ்டர் சீஃப்க்கு பல வகையான ஸ்கின்னுகள் இருந்தது, அது வேற விஷயம். அதுலயும் குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ட்ரெய்லர் எண்ட்ல வர அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஆஃப் மாஸ்டர் செஃபோட ஸ்கின் வேற மாதிரி. காசு கொடுத்து வாங்க ரெடியா இருப்பாங்க, இட் லுக்ட் ஆசமா இருந்துச்சு. பட் என்ன, எப்படி காசு கொடுத்து வாங்க வச்சிருவானுங்க? கண்டிப்பா நமக்கு, நம்ம வாங்க மாட்டோம்னாலும் ஆளுங்க அதுக்கு ரெடியா இருப்பாங்க. இட் லுக் சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்னன்னா ஹாலோ இன்ஃபினிட் ஸ்டில் டிடன்ட் ஃபெல்ட் லைக் நெக்ஸ்ட் ஜென் கேம். உண்மையிலே சொன்னா இட் டிடன்ட் எந்த பெரிய சேஞ்சும் வரல. அதே அதே, ஏன்னா ஒரு சொல்லியிருப்போம், லீக் ஒன்னு வந்துச்சு, ஹாலோவோட ஒரு கிராபிக்ஸ் லீக் ஒன்னு காமிச்சாங்க, சூப்பரா இருந்துச்சு. கடைசியில் ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராபிக்ஸ் லீக் வந்து அந்த மல்டிபிளேயரோடது. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த ஹாலோ இன்ஃபினிட் பெருசா எந்த சேஞ்சும் ஆகாத மாதிரிதான் இருந்துச்சு. Still the same game, கொஞ்சம் textures better பண்ணிருக்காங்க. I think இப்பயே விட்டாங்கன்னா they won't feel better சொல்லலாம். ஏன்னா Halo Infinite மட்டும் தான் Xbox வந்து நிமித்திட்டு இருந்துச்சு, இப்ப அதையும் கொண்டு போய் இப்படி குப்பையில போட்டாங்கன்னா அதுக்கு நம்ம காரணம் கிடையாது. பட் எக்ஸ்பாக்ஸ் இப்ப வந்து எக்ஸ்பாக்ஸ் காத்திட்டு இருக்கா அது வேற விஷயம். பட் அவங்க டைட்டில்ஸ் வரும்போது இப்படி ஸ்கோட்டை விடும் போது we can't do anything. ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளாக்டே உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேம் தான் பிளேக் டேல் வந்து, அதோடைய செகண்ட் பார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிளே ஸ்டேஷன் போராளியோட பாட்காஸ்டை கேட்டு எல்லாம் வந்து திரும்ப தேடி கண்டுபிடிச்சு வாங்கி விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதோடைய அடுத்த பார்ட்டுக்கான ட்ரைலர், டேம் தி ட்ரைலர் வாஸ் எப்படி சொல்றது, வேற மாதிரி மேன், வேற மாதிரி இருந்துச்சு. லைக் அந்த பிஜிஎம் எல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு ஸ்பூக்கியா இருந்தது. ஸோ செம்மையா பண்ணியிருந்தானுங்க, இன்க்ளூடிங் கிராபிக்ஸ். அதாவது வந்து போராளி சொல்ல முடியாது அது ஒரு டபிள்யூ கேம் அப்படின்னு சொன்னா கூட இங்கே நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தா வந்து அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸோட ஹிட்டோ என்னவோ அவனுங்களுக்கு கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வேற மாதிரி. ஸோ இந்த வாட்டி கேம் வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கோநட்ஸ் 2. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ராட்சன் அண்ட் கிளாக்கையும் நம்ம ரிக்கன் மாட்டி கலந்து விட்ட மாதிரி இருக்கும் அந்த கேமு. ஸோ ரொம்ப சைக்கடலிக்கான ஒரு கேம் உண்மையிலேயே, அதை பேருக்கு ஏற்ற மாதிரி தான் சைக்கோவாக தான் இருக்கும் கேமு. அதோட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே ஒன் எக்ஸ்பாஸ் தான், பிளாக் டெய்லும் சரி. சைக்கோநட்ஸும் அதே தான், சைக்கோநட்ஸும் அதே தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அசன்ட்டுங்கிற கேமும் வந்து டே ஒன்னு நினைக்கிறேன், அதுவும் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பயங்கரமான ட்ரைலர் கொடுத்ததுன்னா வந்து நம்ம ஸ்டால்கர் 2. ஸ்டால்கர் 2 வந்து ஒன்னுக்கு அப்புறம் 2 வந்து எப்படி சொல்றது, அந்த ட்ரைலர்லயே வந்து நாங்கெல்லாம் வந்து அங்கே வாவுடா என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. என்னதான் அந்த கேம் பிளே ஸ்டைல் வந்து கொஞ்சம் மெட்ரோ மாதிரி இருந்தாலுமே வந்து உண்மையிலேயே ஒரு செகண்ட் வந்து கண்டிப்பாக இந்த கேமை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும்டா அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்டாக்கர் 2 ஹார்ட் ஆஃப் செர்னோபைல் உண்மையிலேயே வந்து ஒரு வேர்த் டு ட்ரை, உண்மையிலே அது ஒரு நல்ல டைட்டில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒன் விளையாடாதவங்க விளையாடுங்க, ஏன்னா நானுமே வந்து ஒன் இன்னும் முடிக்கலை. ஸோ நானும் அது விளையாடணும். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அதான் பத்தஸ்டாவோட 20 வருஷம் உழைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேம் காமிச்சாங்க, ஸ்டார் ஃபீல்டுன்ட்டு. அது வந்து இன்னமும் வந்து அது ஆல்பால தான் இருக்கு, பீட்டா கூட போலன்னு சொல்லிட்டு வாஸ் லைக் கிராபிக்ஸ் ஆர் டாம் குட். ஆல்பா ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது கன்சோலா ரன் பண்ண முடியுமான்னு க்வெஸ்சன் பண்ற அளவுக்கு நல்ல கிராபிக்ஸ் இருந்துச்சு. அந்த கேம் பத்தி பேசுறதுக்கு பெருசா இல்ல, 20 இயர்ஸ் அவங்க ஸ்டோரி ஸ்கிரிப்டிங் எல்லாமே பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க பத்தஸ்டா. இப்ப எக்ஸ்பாக்ஸோட சேர்ந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கிடைச்சிருக்கனால இந்த கேம் வந்து எங்களோட மேக்ஸ் லெவல்ல நாங்க பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. கிராபிக்ஸ் வெறும் ஒரு 2-3 சீன்ஸ் மட்டும் தான் காமிச்சாங்க, பெருசா வேற எதுவும் இல்ல. பட் ஆனா அதை பார்த்த வரைக்கும் வந்து கிராபிக்ஸ் வந்து இட் வாஸ் ஸ்டன்னிங் மேன். வேற மாதிரி, இஃப் யூ கைஸ் ஆர் யூசிங் அன் ரே ட்ரேசிங் GPU தென் தட்ஸ் தி கேம் ஃபார் யூ பாய்ஸ். நல்ல லைட்டிங்லாம் பக்காவா இருந்துச்சு. சோ அதுக்கு அப்புறம் வந்து ஒரு அப்படியே அந்த ஒரு கிராவிட்டி
இன்ட்ரெஸ்டெல்லாம் அந்த அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஸ்பேஸ் ஃபீல் வந்து நல்லா கொடுத்துருந்தானுங்க அதில், வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஒரு நல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெய்லர்னு சொல்லி எல்லா இதுலயும் பண்ற மாதிரி ஒரு ரெட் ஃபால்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ட்ரெய்லர் போட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு இந்த சென்ஸ் பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ பிளாக் பேக் ஃபார் பிளட் தான், ஓகேவா, ஃபோர் பிளேயர் கோ ஆப். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இன்னொரு ஃபன் என்னென்னா, ஈச் கேரக்டர்ஸ் ஹாவ் தயர் யூனிக் அபிலிட்டிஸ், நாட் ஜஸ்ட் அ கன் ஷூட்டிங் கேம். ஸோ ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு சில அபிலிட்டிஸ் இருக்கு, அண்ட் தே ஆர் ஹாண்டிங் த வேம்பையர்ஸ் மேன். அதுதான் அந்த கேமுடைய அல்டிமேட்டான விஷயம். ட்ரைலர் செக் பண்ணி பாருங்க, வேற மாதிரி இருக்கும். என்னன்னா கேம் பிளே அவங்க காட்டல, ஸோ வி கான் பி டேம் ஷோர் எப்படி இருக்குன்னு தெரியாது. இது வரைக்கும் ட்ரைலர் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேம் பிளே காமிச்சிருந்தா ஐ விஷ் டேம் ஷோர் இந்த கேம் வந்து வேற லெவல் இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் ஆசையாதான் இருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து ஃப்ளைட் சிமுலேட்டர் வந்து நல்லா அப்டேட்லாம் கொடுத்து 1080p 60fps வந்து ரன் ஆகிறதுக்கு எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் நல்ல அப்டேட்லாம் கொடுத்துருக்குதா சொன்னாங்க. ஆமா, 4K 60fps இருக்குதானே, தெரியல ஞாபகம் 4K 60fps சொன்னா ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி நாட் பாசிபிள் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம ஹை எண்ட் கிராபிக்ஸ் கார்டு என்விடியாவிலேயே 4K 60fps ப்ரொடியூஸ் பண்ண முடியல அவங்களாலேயே. இட்ஸ் லைக் ஹை எண்ட் கிராபிக்ஸ் கார்டுலயே 1080p 60 தான் அதால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம 600XT-லயுமே அந்த நிலைமை தான், அதிகபட்சம் 1080p 60fps தான். எவ்ரி செட்டிங்ஸ் ஆட் ஹைல அல்ட்ரால வெச்சீங்கன்னா இல் கெட் ஆகும், அது மட்டும் தான் கிடைக்கும். கரெக்ட்டா, அதனால என்ன பண்றானுங்க அப்படினு சொல்லி தென். அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஷ்ரெடர்ஸ் அப்படினு சொல்லி ஒரு கேம் வேற அனௌன்ஸ் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம ரிபப்ளிக் ஆஃப் இது மாதிரி இருந்துச்சு இல்ல. ஆக்சுவலி வந்து யூபிசாஃப்ட் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், அதுல ஸ்டீப்னு ஒரு கேம் இருந்துச்சு. இட்ஸ் கம்ப்ளீட்லி எ ஸ்னோபோர்டிங் கேம். சோ இதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு கேம் தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணா இன்டராக்டிவ் வேற இதில் ஒரு கேம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னபூர்ணா இன்டராக்டிவ் ஆல்ரெடி நம்ம பாய்ஸ் நிறையா பேத்துக்கு தெரியும். ஸோ அது வந்துட்டு என்னென்னா வந்து நம்ம இதுதான் என்ன ஃப்ளாரன்ஸ் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அதே ஸ்டுடியோஸ் தான், 12 Minutes அப்படிங்கிறது தான் அந்த கேமோட பேர். ஸோ அந்த கேம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து வெயிட்டிங், பிகாஸ் அவனுக்கு சின்னதாக ஒரு கேம் கொடுத்தாலும் நெருக்குன்னு இருந்துச்சு ஃப்ளாரன்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த கேமும் ட்ரை பண்ணி பார்க்க ஒரு ஆசை இருக்கு. லைக் மோஸ்ட் அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம், நல்லா பண்ணுவாங்க, பட் தி கேம்ஸ் ஆல்வேஸ் டோன்ட் கெட் டு த பீக்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த கேம் வந்து நோட்டீஸ் ஆகி அதுக்கப்புறம் எல்லாம் விளையாடுவாங்க. எப்பயுமே அவங்க கேம்ஸ் அப்படிதான் இருந்திருக்கு. ஆமாம். ஸோ மீன் டைம் வந்து நமக்கு பசங்களோட ஃபன் பண்ணுறதுக்கு வந்து பார்ட்டி அனிமல்ஸ் வருது. ஸோ 2022 தென் அது போக வந்துட்டு ஸ்லைம் ரான்ச்சர் அப்படிங்கிற ஒரு கேம், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பசில் கேம் மாதிரியும் இருக்குது பார்க்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இதில் ஜெல்லிஸ் மாதிரி கிரியேட்டர்ஸ் இருக்கும், அதை பிடிச்சி ஷூட் பண்ணிட்டு கொஞ்சம் பசில் மாதிரி ஒரு ஃபன்னாக, கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, எங்களுக்கு அதை பார்க்கும்போது ஸ்ப்ளட்டூன்ஸ் மாதிரி தான் இருந்தது சொல்லப்போனால். ரொம்ப கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருந்துச்சு அந்த கேம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்தது வந்து பாதிக்கு பாதி வந்து டே ஒன் பாஸ் பிசிக்கே வந்துரும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோலுக்கு வந்துரும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நாங்க கன்சோல் வாங்குறதுனா எஸ் வாங்குறது வே பெட்டர், 1080p 60fps விளையாடுறதுக்கு it will be one of the best. நாங்க எப்பயுமே குவிக்கு ஸ்டோரி கேம்ஸ்க்கு 60fps is more than enough. We are not going for a competitive multiplayer. I think 120 போகும். சோ you don't need to பயப்படதேவில அந்த கன்சோல் அந்த அதுக்கேத்த மானிட்டர் இருந்துனா போதும் வேற அவ்வளவுதான். தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட பாத்தீங்கன்னா கரண்டா Xbox ஓட காஸ்ட் வந்து PC ல 60 rupees க்கு போயிட்டு இருக்கு அல்டிமேட். சோ கிவ் a try. அப்போ உனக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஒர்த்தா இருக்குன்னு. அதுல கொடுத்துருக்க கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் கலெக்ஷனோட கம்மி. ஆக்சுவலா நீங்க வந்து போன்ல எக்ஸ்பாக்ஸ் ஒரு ஆப்பை ஏத்தி பார்த்துட்டு கன்சோல் கனெக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கன்சோல் ஆக்சுவலா உங்களுக்கு ரெட் டெட் ரிடெம்ப்ஷன்ல விளையாட முடியும் ஃபர்ஸ்ட் பார்ட்டி.
ஆமா அது அதுக்கு மேல என்னங்க வேணும், போங்க அடுத்து போ. ஆக்சுவலி வந்து இப்ப வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல எக்ஸ்பாக்ஸோட எக்ஸ்பாக்ஸ் ஒன் அண்ட் ஐ மீன் எஸ் அண்ட் எக்ஸுக்கு வர கேம்ஸ் எல்லாம் வந்து நீங்க கிளவுடு மூலமா எக்ஸ்பாக்ஸ் ஒன்லயே ஆடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அப்டேட் வர வந்திருக்கு. தென் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்துட்டு தி அனக்ரேசிஸ் யா, அது ஒரு ஏலியன் ஷூட்டர் கேம் தான். ஸோ அதுவும் வந்து டே ஒன்ல வந்துடும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதுவும் டே ஒன்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இட்ஸ் எஃபிஎஸ் அண்ட் கோஆப். ஸோ அதனால அதுக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது கேம் பாஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டே ஒன் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான், பட் வரும்னு நான் நம்புறேன். பார்ப்போம் எக்ஸ்பாக்ஸ் என்ன கைவிடாது அப்படின்னு. இல்லை அடுத்த இதுதான் செக்மெண்ட்டை செம காமெடியாக இருக்க போகுது. இட்ஸ் லைக் கடைசி ரெண்டு வருஷமா டிசாஸ்டர்ஸ்லயே போயிட்டு இருக்க ஸ்கொயர் நிக்ஸ் கிட்ட வர போறோம். லைக் ஏன் டிசாஸ்டர்னு சொல்றேன்னா, தி ஹேட் த டூ பிகெஸ்ட் ஃப்ளாப் ஆஃப் தி இயர்னு சொல்லலாம், காட் ஹேண்டு சாரி காட் ஹேண்ட் காட் ஃபால் அண்ட் அவெஞ்சர்ஸ். காட்ஃபால்லாம் வந்ததும் தெரியல, எவனும் வாங்கவும் இல்ல. அதே தான் வந்து அவெஞ்சர்ஸ் நினைச்சு. என்னங்க எங்க வீக்கே என்ன வாங்குனாரு, வாங்கலங்கறீங்க? லாஸ்ட் இயர் அவங்க ரிலீஸ் பண்ண ரெண்டுமே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃப்ளாப்னு சொல்லலாம். அவெஞ்சர்ஸ் இன்னமும் விடாம அவங்களுக்கு வந்து அதுக்கு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மனதைரியத்தை நான் பாராட்டுறேன். அதை மட்டுமே என்னால சொல்ல முடியும். டீசர்ட் பாஸ் வச்சு இன்னும் மில்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. லைக் ஆனா இப்ப கொடுத்த டீசர்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம இது கொடுத்துருக்காங்க, பிளாக் பேந்தர் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் ஓகே குட், பட் உடன்பாடு இல்லாத விஷயம் just close to comic comic la kada exactly they are comic accurate characters actually. so neenga vandu peter quill vandu chris pratt varuvaaru nanachinga vaipilla neenga enak theriyum adhaadu tony stark nambi poi tr paathittu vandanda abingira unga manam kumural enak theriyum irundhalum irundhalum உங்களுக்கு வந்து இது வந்து காமிக் அக்யூரட்டா இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக you will compromise and குறிப்பா வந்து I love the way they design the rocket man. செம்மையா பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கமோராக்கு சிம் படிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, பட் வி ஆர் சாரி ஆனஸ் பிகாஸ் தே ஆர் நாட் அக்யூரேட் தே ஆர் டசன்ட் மீன் தே ஆர் பேட். உண்மையிலேயே அந்த கேரக்டர் டிராக்ஸா இருக்கட்டும் இல்லை நெபோலா சாரி மேண்டஸா இருக்கட்டும், மேண்டஸை பார்த்தது நம்ம பசங்களே நிறைய பேர் சிம் படிக்க ரெடி ஆகிட்டாங்கப்பா, புது வைஃப் ஃபுட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் பிளேவும் காமிச்சிருந்தாங்க. ஸோ கேம் பிளே வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. குறிப்பாக வந்து உங்களால் வந்து கிறிஸ் பிராட்டா சாரி ஸ்டார்லாடா மட்டும்தான் விளாட முடியும், பட் ஆனால் வந்து யூ கேன் கண்ட்ரோல் த அதர் கேரக்டர்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆல்சோ இனஃப். இல்லை உனக்கு அவெஞ்சர்ஸில் ஏமாத்தின விஷயமே கேம் டு பிளே அவெஞ்சர்ஸ் அந்த சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் கொடுத்து விளையாட விட்டாங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சின்னா நம்ம என்ன நம்ம ஸ்டார்லாட வச்சு தான் விளையாட வந்திருக்கோம். இவனுக்கு கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி கேரக்டர் கொண்டு வந்து உள்ள விட்டு தம்பி நீ போய் விளையாடுப்பானா கிடைப்பாண்டாயிரும் அந்த மாதிரி பண்ணாத வரைக்கும் சந்தோஷம். அண்ட் ரெண்டு லைஃப் ஸ்ட்ரேஞ்சோட ரீமாஸ்டர் கலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா சோ அதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் ட்ரூ கலர்ஸ்ல அடுத்த பார்ட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி ட்ரூ கலர்ஸ் வந்து ஸ்விட்சோட ஈவெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ அத பத்தி பின்னாடி வருவோம். தென் அதுக்கு அப்புறமா வந்து மொபைலுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க ஒன்னு, ஹிட்மேன் ஸ்னைப்பர். சோ இட்ஸ் கேம் டு மொபைல் அண்ட் ஆல்சோ வந்து ஃபைனல் ஃபேண்டஸியோட ஆரிஜின் ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் பாரடைஸ். அதாவது அதுல பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஹீரோவை பாத்தீங்கன்னா டப்புன்னு என்ன சொல்லி சாரி ஹீரோன்னு சொல்லக்கூடாது, புரோட்டகனிஸ்டை பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லிருவீங்கன்னா வந்து ஏய் இது ரெசிடென்ட் ஈவில் கிறிஸ்து தானே அப்படின்னு நீங்க கேப்பீங்க. அப்படி ஒரு மூஞ்சி சாருக்கு டக்குன்னு பார்த்தோம்னா எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சுங்களே. அந்த மாதிரிதான் இருக்கும். அதேதான் அளவுக்கு பண்ணிருந்தாங்க, ஆனா நல்லா இருந்துச்சு. கேம் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் அவ்வளவுதான், தட்ஸ் ஆல் தி கேம். ஸ்கொயனிக்ஸ் அவ்வளவுதான் கொடுத்தாங்க, பட் ஓகே அந்த கம்பெனிக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவ்வளவுதான் வந்து. இல்ல அதுக்கு முன்னத்த நாள் நாங்க வாங்குன அடிக்கு வந்து இது எவ்வளவு தேவலடா அப்படினு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். நாங்க வந்து அதுக்கு எப்படி சொல்றது, எக்ஸ்பாக்ஸ் சேவ் அவர் டேமன், தட்ஸ் தி ட்ரூ. ஸோ அதனால் வந்துட்டு அன்றைய நாள் அவ்வளோ சிறப்பாக முடிஞ்சது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது நாலாவது நாள், மூணாவது நாளை பற்றி ஏன்டா பேசலை அப்படின்னு கேட்காதீங்க. மூணாவது நாளில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையாமா. நீங்கள் இப்போ எங்களுக்கு தட்டி திரும்பி திரும்பி கேட்டிங்கன்னா அப்புறம் நாங்களும் ஏ டு டி மாதிரி
நம்ம வடிவேல் மீம் தான் எடுத்து போட வேண்டியதா இருக்கும், அதனால கேட்காதீங்க அவ்வளவுதான். அதை ஏன் பேசல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய சின்ன சின்ன இண்டி கேம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து அந்த டே த்ரீல நிறைய பேர் கண்ணு முழிச்சு காத்திருந்ததே பாத்தீங்கன்னா டேக் டூ இன்டராக்டிவ் வந்து வருவாங்க. ஸோ அதை நினைச்சு, அதாவது ராக் ஸ்டார் கிட்ட இருந்து ஜிடிஏ 6 அப்டேட் வருன்னு, கொய்யாலடே வலிமை அப்டேட் கூட உனக்கு வந்துருண்டா, ராக் ஸ்டார் அப்டேட் வராது, எவ்வளவு வேணாலும் நீ பெட்டு வச்சுக்க, நீ என்னைக்கு வந்து ஜிடிஏ ஆன்லைன்ல அழிக்கிறியோ அன்னி வரைக்கும் உனக்கு வராதுரா. இல்ல இப்ப அவனுக்கு தான் ஆர்டிஆர் 2 ஆன்லைன் ஆரம்பிச்சிட்டானுங்களே, இனிமேல் எங்களை தடுக்கவே முடியாது. நாங்க அவ்வளவுதான்டா செட்டில்டு போய் எங்க கம்பெனின்னு உக்காந்துட்டானுங்க அவனுங்க. ஸோ அதனால் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு டே த்ரீயில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், இது நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன், 4 வருஷத்தில் விஆர் வரும், ஜிடிஎஃப் விஆருக்கு வரும். க்ரூஏட் மேன், ஐ ஆம் டன் வித் திஸ் ஷிட் அப்படிங்கிறேன் நான். சரி ஓகே, டே 4 நிண்டெண்டோ கைக்குள்ளி இன்டென்சிஃபைஸ் கமான் ஆர்க், இது உங்கள் ஸ்டேஜ், நீங்கள் தான் இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். டே 4ல அனௌன்ஸ் பண்ண விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிடலாம். அந்த டாம் ஹாக்ஸ் ப்ரோ ஸ்கேட்டரு அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, பட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்கப்பா, அது நிண்டெண்டோவில் வருது. நீங்கள் பிசியில் வாங்கினீங்கன்னா 500 ரூபா, நிண்டெண்டோவில் வாங்கினீங்கன்னா 4500 ரூபா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் மங்கி பால்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு கேம்ஸு, அதை வந்து ரீமாஸ்டர் பண்ணிட்டு ஒரு 5 கேம் கலெக்ஷனாக விடுறாங்க போல இருக்கு. அதான் ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு அந்த ரேபிட்டோட இது காமிச்சாங்கல்ல, மேரியோ அந்த ரேபிட் கீன்னு சொல்லிட்டு ஒரு கேம் காமிச்சாங்கல்ல யூபிசாஃப்ட்ல, அதையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ட்ராகன் பால் ஜி கேக்ராட் வந்து ஃபைனலி கோட்டட் ஃபார் நிண்டெண்டோ ஸ்விட்ச். பட் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பிசிக்கு அவனுக்கு லான்ச் பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் பேண்டாயின் போகடா வேண்டிங்களான் போயிட்டானுங்க, பிசிக்கு லான்ச்சே ஆகல. நான் ஸ்ட்ரீம்ல இன்னும் வருவருன்னு பார்த்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது மாதிரிதான் இருக்குது. அந்த மாதிரி பிளே ஸ்டேஷன்ல மட்டும் தான் இருக்கு. இப்ப நிண்டெண்டோலயே ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் ஐ டோன்ட் திங்க் பிளே ஸ்டேஷன் இருந்தா தயவு செஞ்சு பிளே ஸ்டேஷன் போயிருங்க, அது வே பெட்டர் ஆப்ஷன். இது ஈவெண்ட் முடியும் போது அவங்க அனௌன்ஸ் பண்ண ஃபைனலி ஆர்காஸ்மிக் டேத் அடையிற மூமெண்ட் இதான், லெஜண்ட் ஆஃப் தி ஜெல்டா பிரெத் ஆஃப் தி வைல்டோட ஒரு ட்ரெய்லர் டீசர் மாதிரி தான் லான்ச் பண்ணாங்க. ட்ரெய்லர்னு கூட சத்தியமா சொல்ல முடியாது, வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலேயே வந்து சொல்றேன், சத்தியமா நிண்டெண்டோ ஸ்விட்ச் ப்ரோ வருதுங்க, வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வந்து ஸ்விட்ச்ல ஓடுறதுக்கு. நான் இப்பயும் அடிச்சு சொல்லுவேன். ஆனா ஆனா இங்கதான் இங்கதான் நான் உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறேனா, அடிப்பீங்க. அசாசின்ஸ் கிரீட் 3 ரீமாஸ்டர் கொண்டு வந்தேன், சரி ஓகே இட்ஸ் ஓல்டு ஒன், ஸோ நீ எப்படியோ இது பண்ண போர்ட் பண்ணிட்டேன். கொக்கா மக்கா டூம் இட்டர்னல் கொண்டு வந்தேன், மோட்டல் காம்பேட் கொண்டு வந்தேன், இப்போ என்றான்னா இதையும் கொண்டு வரடி, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை எனக்கு உண்மையிலேயே இப்போ டவுட் இருக்கு, அதாவது இந்த கேமை நீ ஸ்விட்சுக்கு தான் விட போறியா இல்லை ஸ்விட்ச் ப்ரோக்கு விட போறியா அப்படிங்கிறது. அது கிளியராக அவங்க அனௌன்ஸ் பண்ணல, பட் ஸ்விட்ச்ல ரிலீஸுங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. டோன்ட் நோ கேம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும், பட் நிண்டெண்டோ மேபி அதை ஸ்விட்சுக்கு வாங்கிட்டு ஸ்விட்ச் ப்ரோல போட்டாடும் போது இல்ல கிராபிக்ஸ் பயங்கரமா இருச்சுன்னு வச்சுக்கிய தெரில. அண்ட் இந்த டைம்ல வந்து ஸ்விட்சை பத்தி ஒரு லீக் வந்துச்சு, ஸோ அதையும் வந்து ஆக்கே உங்களுக்கு சொல்லுவான். இப்ப ஸ்விட்ச்ல வந்து ஸ்விட்ச் ப்ரோ வந்து என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, ஒரு லீக்ஸ் வந்து கிளியரா இருக்குன்னா, லைக் GA 104 சொல்லிட்டு ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போர்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பயில்க ஆஸ் யூஷுவல் உள்ள பூந்து அவனுங்க கண்டுபிடிக்கிறானுங்களோ இல்லையா, இவனுங்க உள்ள பூந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிடுவானுங்க. அந்த மாதிரி பார்த்ததுல ஒரு ஷாக்கிங் விஷயம் என்னன்னா, இது லைக் யூசிங் 2060 சூப்பரோட லெவலுக்கு வந்து 2070 லெவலுக்கு இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டோட கோர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. லைக் 2046 கூட கோர்ஸ் இருக்கு அதுல, லைக் வாட் த ஹெல்ங்கிற மாதிரி தான் ஆக்சுவலா எனக்கே இருந்துச்சு. அண்ட் ஆர்டி கோர்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 28 கிட்ட இருக்குது. ஏ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி, இது இது ஆர்க் வந்து என்ன சொல்லும் போது வந்து என்னது, நான் வந்து RTX 2060 கார்டை ஜோப்ல வச்சுட்டு சுத்த போறேனா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஆர்ம் ப்ராசஸர் யூஸ் பண்றதுனால நமக்கு இன்னும் ப்ராசஸர் பத்தி மட்டும் கிளியரா டீடைல் எதுவுமே இல்லை. அதை பத்தி கவலைப்படாதீங்க சார், என்விடியா ஆர்ம வாங்கிருச்சுனாலே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டெக்ரால அவன் உனக்கு டூம் இன்டர்னல் வரைக்கும் கொடுத்துட்டான்டா, அடுத்து நீ RTX ஆன் பண்ணி 4K 60 FPS ல ஸ்விட்ச்ல விளையாடுவடா.
அண்ட் இன்னொரு லீக் என்னன்னா அதாவது 6 கோர் இதாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு லீக் என்னன்னா மேக்ஸிமம் இது டாக்ல இருக்கும்போது மட்டும்தான் 4K யூஸ் பண்ண முடியும். வித் ரே ட்ரேசிங் எல்லாமே யூஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டாக் இட், இல்லாட்டினா அதை எடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிரும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் RTX வில் டாக் பிளேஸ் எ மேஜர் ரோலா இல்ல பேட்டரி ட்ரைன் பண்ணிடும். RTX ஃபீச்சர் எல்லாத்துக்கும் தெரியும் ஹவு மச் ஷிட் இட்ஸ் அட் த மோமெண்ட், ஒர்ஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம் ஆக்சுவலா. இட் கிவ்ஸ் த பெஸ்ட் அவுட்புட், பட் ஆஸ் த ஃபீச்சர் அதாவது அதோட அது அவுட்புட் எடுக்கிறதுக்கு அது பண்ற வேலையை பார்க்கும் போது இட்ஸ் நாட் டூயிங் கிரேட் சொல்லலாம் RTX. அழுகல இல்ல இட்ஸ் ரியல், அதாவது ஒரு RTX ஆன் பண்றதுனால எந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்போ NVIDIA இருக்கு சரி, அதுக்கு மேலேயே இருக்கும், நான் தப்பா சொல்றேன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் பெருசா தான் இருக்கும், இருக்கிற சுவிட்சை விட பெரிய மாற்றம் தான் இருக்கும் அதுல வந்து. ஏன்னா இப்ப எக்ஸிஸ்டிங் சுவிட்ச் வந்து டிஸ்பிளே உங்களுக்கு 720p தான், ஸோ அதனால வந்து உங்களால டாக் பண்ணா 1080ல ஆட முடியும். ஸோ அதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் சுவிட்சோட ஸ்பெக்கு, சொல்லப்போன டிஸ்பிளே ஸ்பெக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பஃப்டப்பா வரப்போகுது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதை எப்படி சொல்லலாம்னா வந்து AMD எப்படி கம்ப்ளீட்டாக கான்சோல் அப்படிங்கிற இடத்துல வந்து சோனி அண்டு மைக்ரோசாஃப்ட் ரெண்டு பேர்த்துக்கிட்டே சேர்த்து எக்ஸ்பாக்ஸையும் அதையும் பிடிச்சி வச்சிருக்கானோ சர்ரா நீ அந்த ரெண்டையும் வச்சுக்கடா, எப்படி பார்த்தாலும் உன் கேம்ஸ் எல்லாம் டீல்ஸ் இல்லையாவது கம்மி ரேட்டுக்கு போகும், உனக்கு கம்மி ப்ராஃபிட் தான்டா வரும். எத்தனை வருஷம் ஆனாலும் என் தலைவன் அதே ரேட்டுக்கு தான்டா கேம் விற்பானா, அவனுக்கே சிப்பு செஞ்சு கொடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி NVIDIA வந்து நிண்டெண்டோ பக்கம் போன மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ பட் ஸ்டில் அந்த இத்தனோண்டு கன்சோலில் இன்னும் என்னெல்லாம் அமேசிங்கான ஸ்டெப்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நானுமே அதை வெயிட்டிங். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்மாஷ் ப்ரோஸ், நம்ம ஊரில் அதை பற்றி யாரும் பார்க்கறது கிடையாது, அது வேறு விஷயம். அது சூப்பர் ஸ்மாஷ் ப்ரோ, அதாவது சூப்பர் ஸ்மாஷ் ப்ரோ அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் பிரால் ஹாலா அப்படின்னு ஒன்று ஸ்டீமில் ஃப்ரீயாக வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதோடைய ஆக்சுவலி அது வந்து சூப்பர் ப்ரோஸோடைய ரிப் ஆஃப் தான் அது. ஸோ அந்த கேமில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம டெக்கனில் காசியா இருக்கார் இல்லையா, ஹியாச்சியுடைய மகன், ஸோ அவர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து DLC தான், வேற ஒன்றும் இல்லை, நியூஸ்க்கு போகலாம். இல்லை எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா இட்ஸ் லைக் ஃபன்னி, அந்த கடைசி ஒரு ஃப்ரேம் நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன், கிருபியை தூக்கி போடுறது, கிருபியை தூக்கி போடுறதா சரி, அது பாட்டுக்கு ஜாலியாக ஃப்ளோட் பண்ணி. டெக்கன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது 7 ஆடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹியாச்சி வந்து காசியாவை தூக்கிட்டு போய் ஒரு ஹில் டாப்ல இருந்து கீழே போடுவான். ஸோ அதே மாதிரியான சீன் வந்து இதில் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சூப்பர் ப்ரோஸோடைய ஒரு கேரக்டரை தூக்கிட்டு போய் போடுவான். ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு கேரக்டரையும் டிஃபீட் பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போய் போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து கேபி நிறைய பேர்த்துக்கு தெரியும், அது நிண்டெண்டோட ஒரு ஐகானிக் கேரக்டர், அது அதை தூக்கிட்டு போய் போட்டால் அது அப்படியே ஃப்ளோட் ஆகி திரும்ப பிறந்து மேலே வந்துட்டு இருக்கும், அது கீழே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த கிளிப் உண்மையிலேயே ஆசம் முடிஞ்சால் அந்த வீடியோ லாட் பண்ணி விடுமா அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், லைக் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்து இன்னொரு என்ன சொல்றது, இதை பத்தி எனக்கு சொல்றதுக்கே கடுப்பா இருக்கு, ஆனா அனதர் மில்கிங் மேரியோ கேம், அவ்வளவுதான், அதுக்கு மேல அதை பத்தி பேச விரும்பல, அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கலாம். அனதர் மில்கிங் மேரியோ கேம் ஃபுல்லா சொல்லணும், அவ்வளவுதான், $60 போடுவானுங்க, ஊர்ல இருக்கிறவங்க வாங்குவாங்க டாப் இல்லைங்க, வெளிநாட்டுக்காரன் எங்களுக்கு மண்டையில் அடிச்சாலே சரியா போயிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ஷின் மெகாமி டென்சை 5 விட்டுருக்கான். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது வேற மாதிரி அப்படியே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், கேம் பிளே பார்த்துட்டே குபின் சிரிப்பதுச்சு. எப்படி சொல்றது, இட்ஸ் லைக் நம்ம அந்த மொபைலெல்லாம் பசில் பார்ப்போம் தெரியுமா, டிராகன் வாருன்னெலாம் விளம்பரம் போடுவாங்க, கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பசில் இது பண்ணீங்கன்னா உங்கள் டிராகன் ஆப்போனன் டிராகன் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளே ஸ்டைல் தான் இந்த கேமுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் இது பண்ணதுன்னா அப்போ இது 5 இதுக்கு முன்னாடி வந்து 4 பார்ட்லேயும் இதே மாதிரி ஒரு கேம் பிளே ஸ்டைல் இருந்திருக்கும், அது ஹிட் ஆனதால் தான் 5 கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஒரு வாட்ச் அனௌன்ஸ் பண்ணானுங்க அந்த வாட்ச் மாதிரி இருக்கும், சின்ன வாட்ச், ரொம்ப சின்ன வாட்ச் இல்ல, அது பேர் என்னன்னா, அது பேரே பாத்தீங்கன்னா கேம் அண்ட் வாட்ச் அப்படின்னு வச்சிருந்தானுங்க.
என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது நம்ம பாக்கெட்ல வைக்கிற ஒரு ஏடிஎம் கார்டு சைஸுக்கு ஒரு கான்சோலுங்க, பேலன்ஸ் ஆர்ட் சொல்லுவான். இன்னும் சொல்லணும்னா அது வந்து ஒரு கலெக்டபிளா பாக்கலாம் அவ்வளவுதான். மத்தபடி வந்து செல்டா ஃபேன்ஸுக்கு அது ஒரு கலெக்டபிள் கண்டிப்பா, கன்ஃபார்மா அது ஒர்த்திட்டா இருக்கும் அவனுங்களுக்கு, அவ்வளவுதான் சொல்லுவோம். ஏன்னா 35 இயர் அனிவர்சரினால அது கூட சீக்கிரம் நிறைய எல்லாம் கொடுப்பானுங்க. ஸோ ஒரு கலெக்டபிள் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க உண்மையிலேயே வந்து அந்த இதுல வந்து ஜாயே உட்காந்து பார்த்த கேம் எதுன்னா மெட்ராய்டு ரெட் தான். சீரியஸ்லி ஏன்னா அந்த கேமை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அந்த கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஃபீமேல் அப்படின்னு ரிவீல் ஆகும் போது வந்து நிறைய பேர் வந்து அந்த கேம்ல ஷாக் ஆனாங்க. அந்த கேமுடைய ஃபேன் அந்த ஃப்ரான்ச்சைஸ்ல இருந்த நிறைய பேர் வந்து அது ஃபீமேலா அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆனதால எனக்கு அந்த கேம் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. பட் ஆனா அந்த கேமுக்கு ஒரு ட்ரைலரும் அதோட கேம் பிளேவும் போட்டானுங்க பாருங்க, 20 நிமிஷங்க அப்படியே உட்காந்து பாத்துக்கினே இருந்தோங்க நாங்க. இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கேம்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போய் பாஸ் கூட சண்டை போடுவான். இவன் என்ன பண்ணிருக்கானா, எடுத்தோடனே பாஸ் தான் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ் கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடுறாசான்னு ஓடி போயிட்டு ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ் போய் சண்டை போடுவோம். லைக் கேம் மோஸ் லைக் லிட்டரலி அதே மாதிரிதான் இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 3 பாஸ் கிட்ட காமிச்சாங்க, எல்லாமே அதுதான். அந்த பாஸ் எல்லாம் அடிச்சு துரத்தி துரத்தி வருது, எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி ஓடியா இருந்துருது. அண்ட் ஒரு பாலிஷ்ட் ஃபீலிங் இருந்துச்சு கேம் பார்க்கும் போது. அதே மாதிரி சம ஸ்மூத் இல்லடா அந்த கேம். லைக் அந்த கேரக்டர் மூவ் ஆகும் போது ஐ ஃபெல்ட் அப்படியே நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு பாக்குறதுக்கு. விட்டுருக்காங்க. ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்க யூ கைஸ் வில் நெவர். ஆனால் இதில் ரவுசன்னா அந்த கேம் பிளே பார்த்துட்டு 25 நிமிஷமா இதையே போட்டிருக்கானே, இதுலயே இத்தனை பாசங்கிறப்போ கேம் மொத்தம் எத்தனை மணி நேரம் இருக்கும்னு தான் நானே ஒன்று பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நீங்கள் ஒரு எனிமியை வந்து ஒரு பாஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்பனை தேடி எத்தனை கிலோமீட்டர் அலைய வேண்டியது இருக்குன்னு அதற்கு கேம் பிளே பார்த்தா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டஃப்ஸ் உள்ள இறக்கியிருக்காங்க. மேபி ஆல்ரெடி இதோட ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி. ஸோ அதாவது ரெண்டாவது விஷயம் என்னன்னா, லைக் நாங்கள் ஃபீல் பண்ணது என்னன்னா நிண்டெண்டோ கரெக்டான வேலை. எப்போ மெட்ரோயிட் ரெட்டை வந்து ஃபர்ஸ்ட் போடும் போது வி ஃபெல்ட் லைக் கரெக்டான வேலையில் தான் போகுதுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட்டானுங்க பாரு ட்ரெய்லரு, சாரி கேம் பிளே போட்டானுங்க பாரு. வி லைக் ஓகேடா ஓகே, நம்ம இனியாவது இதெல்லாம் முடிச்சிடலாம். E3 எங்களுடன் பார்த்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கேப்காம்ல இருந்து மான்ஸ்டர் ஹண்டருக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. மான்ஸ்டர் ஹண்டருடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து டிஎல்சி வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய செகண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. தென் வேறு என்ன கேப்காமில் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா RE8 டிஎல்சி. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் RE வெர்ஸை பற்றி ஏதாவது பெருசாக வரும்னு நினச்சோம், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. தென் மூணாவதாக வந்து அவனை என்ன பண்ணானேன்னா அவங்களுடைய ப்ரோசீன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கேப்காமுடைய ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சாம்பியன்ஸ் இருக்கையா வேர்ல்ட் டோர்னமெண்ட், அதை பற்றி பேசி முடிச்சு விட்டாங்க. இப்போ நான் வந்து இந்த மூணாவது நாளை பத்தி பேச ரொம்ப விருப்பப்படுறேன். டேய் தயவு செஞ்சு நீங்களே E3 வந்துடாதீங்க, அந்த டேக் டூ கேட்கற பாரு நான் கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுக்கு இன்டெலுக்கு வித்தியாசம் இல்லை, இன்டெல் வந்து நாங்க இந்த உலகத்துக்கு என்ன பண்ணோம்னு சொன்னானுங்க பத்தியா, அதே வேலையைதான் உட்காந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் சாரி 1 மணி நேரம் 8 பேர் சேர்ந்து 8 கம்பெனி உட்காந்து பேசி பேசி பேசுறாங்க. இட் லைக் ஃபெல்ட் வெரி இரிட்டேட்டிங் அந்த இடத்துல வந்து. ஓகே ரைட், என்ன சொல்றது, நம்ம வந்து ஷோ கேஸ் பார்க்கலாம். அந்த ஷோ கேஸுங்க வேர்டுக்கான அர்த்தமே கொஞ்சம் E3 ஷோ கேஸ் தான் அதோட பேரு. லைக் தே லிட்ரலி டிஸ்ட்ராய்டு E3 சொல்லலாம். அந்த நாள் வந்து லைக் நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம், நீங்க வேணா போய் பாருங்க NGKயோட ஸ்ட்ரீம்ல நான் இருப்பேன். நாங்க வந்து லிட்ரலி வந்து லைக்ஸ வந்து டிஸ்லைக் தானதுன்னு சொல்லி போராடிட்டு இருப்போம். போடுறா போடுறா டிஸ்லைக் போடுறா போறான்னு சொல்லி போராடி ஜெயிச்சுட்டோம். 1.5 லைக் இருக்கும், 2K டிஸ்லைக்கை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. லைக் அந்த அளவுக்கு இரிட்டேட்டடா இருந்தோம், அவ்வளோ மோசமா இருந்துச்சு டே 3. நான் நிண்டெண்டோ பண்ணது கரெக்டாக தான் இருந்துச்சு, பட் எங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா எனக்கு காம்செக்ட் டைப் ஆஃப் கேம்ஸ், ஒரு மெட்ராய்டு மாதிரி கேமை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்த்தவங்க அதுக்கப்புறம் வந்த கேம்ஸ் எல்லாமே ரொம்ப சைல்டிஷா இருந்துச்சு. பரமபதத்தை உட்காந்து ரொம்ப நேரமா காமிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. லைக் மேபி அதை வந்து நம்ம எக்ஸ்பாக்ஸ் அந்த வேலையை பார்த்துருந்தா ஐ திங்க் வே பெட்டர் நினைக்கிறேன். இப்போ நிண்டெண்டோ பண்ணதை எக்ஸ்பாக்ஸ் பண்ணியிருந்தேன்னா உண்மையிலேயே அவனுக்கு ரெண்டு பேரும் வந்து இந்த ஹோல் ஈவெண்டோட சேவியர்ஸ் மேன்.
இல்லைன்னா சத்தியமா பயங்கர முக்கியம் இருந்திருக்கும். லைக் எக்ஸ்பாக்ஸும் கரெக்டா ஒரு ஒரு லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஒரு 30 கேம்ஸ் காமிச்சாங்க. நிண்டெண்டோ ஒரு 20 டைம் செஞ்சதுங்க. அந்த அந்த ஹோஸ்ட் மட்டும் என் கண்ணில் காட்டிக்கிறாதீங்க, என்னால முடியல. இல்ல என்ன தெரியுமா ஜோக்கு, லைக் ஒரு ஜாக்கெட் காட்டுறான் உள்ள போறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள பார்த்தா டிஎல்சில அந்த ஜாக்கெட் விற்கிறானுங்க. டேய் என்னடா. ஆமா பாய்ஸ், அது என்னன்னா டாப் கன் மேவரிக்கோடைய ஃபிளைட் பேக் வந்து ஃபிளைட் சிமுலேட்டருக்கு வருது கருமத்தை, அதுக்கு டாப் கன் மேவரிக்ல அதுல டாம் க்ரூஸ் போட்டிருந்த ஒரு ஜாக் மாதிரியான ஒரு ஜாக்கெட்ல E3 போட்டு இந்த நாயகை விற்கிறானு மர்ச்சன்டைஸ் சொல்லி என்னெல்லாம் பண்றான் பாருங்க. இட்ஸ் லைக் E3 வந்து ஆல்ரெடி இட்ஸ் டையிங் கல்ச்சர்னு சொல்லலாம். இந்த வருஷம் வந்து நைட்ல காஃபின்னு சொல்லலாம், பெரிய அடி கொடுத்துருக்கானுங்க. முடியாது, லைக் கம்பெனிஸ் ஆர் நாட் குட் அட் இட், எவனும் வர தயாரா இல்லைன்னா 4 நாள் நடத்தணும்னு அவசியம் கிடையாது, 2 நாள் கொடுத்துருந்தாலே போதும். அவ்வளவுதான் தேவைப்பட்டுச்சு. இவங்க தேவையில்லாம உட்காந்து ஓகே டே ஒன் கூட இட்ஸ் பேடுன்னு சொல்ல முடியாது, என்ன சொல்றது மிடில் ஸ்டேஜ்ல வச்சுக்கலாம். ஆனா மேக்சிமம் நாங்க டிசப்பாயிண்ட் ஆன மெயின் ரீசன் என்னன்னா போனதுக்கு அது ஒண்ணும் இல்லங்க, அது ஃபில்லருங்க, அது ஃபில்லர் எபிசோடுங்க. அத பயவல ஃபில்லர் எபிசோட் போட்டாங்க அன்னைக்கு வந்து. அதாவது டேக் 2 அண்ட் லிட்டரலி ஐ அம் பேஷிங் ராக்ஸ்டார், வாட் தி ஃபக் இஸ் ராங் வித் யூ गाइसனா நான் கேட்பேன். வாட் இஸ் ராங் வித் யூ தான் நான் கேட்பேன். இவ்ளோ பெரிய கம்பெனி முன்னாடி வந்து எந்த அனௌன்ஸ்மென்ட்டும் பண்ண மாட்டேங்கறானுங்க, லைக் எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. நீ வந்து ஏதாவது ஒன்னு அனௌன்ஸ் பண்ணனும், எந்த ஐபியும் உன்கிட்ட இல்லையா, நீ வர்க் பண்றியானே எனக்கு தெரியல. அதாவது வந்து உங்களை ஆல்ரெடி நாங்க வச்சு கறக்கிறது பத்துல, சோ அதனால வந்து நாங்க யூபிசாஃப்ட் பிளஸ் அப்படின்னு ஒரு கருமத்தை கொண்டு வர போறோம். இட்ஸ் அ கிளவுட் பிளேஷிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே வந்து ஸ்டேடியாக்கு வச்சு செஞ்சு அனுப்புனாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம்லாம் ஆயிருக்கு. இந்த லட்சத்தில் இவனும் நானும் வரேங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதுதான் வந்து 4 நாள் ஈவெண்ட்ஸில் நடந்தது. பெருசாக ஏன் வந்து நீங்கள் அந்த E3 பார்க்கறது நீங்கள் இதே பார்த்துட்டு போயிடலாம். உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ ஒரு சில ட்ரெய்லர் போடுறோம், நீங்கள் அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறதை மட்டும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உட்காந்து தேவையில்லாமல் பிஞ்சு வச்சு அதை உட்காந்து நானும் அனுப்பி பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு தூக்க தூக்கிற நாளைக்கு போயிருவீங்க. பார்த்து ஜாக்கிரத வரப்போகுது. லைக் கிராஷோட கிராஷ் ரேசிங் எப்படி இருக்கும், நைட் ரேஸ் அந்த மாதிரி, அதுவும் ஒரு ரேசிங் கேம். ஸோ அது ஒன்று வருது. வேற மற்றபடி இண்டி கேம்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அதை தனியாக வேணால் ஒரு கான்டாக கூட பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் எங்களோட சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எங்கள் டிஸ்கார்ட் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கேயே நாங்கள் சில் பண்ணிருப்போம், நாங்கள் எல்லாரும் பசங்கள் ஃபன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜாயின் பண்ணுங்கள், எல்லாருமா சேர்ந்து சில் அண்ட் ஃபன் பண்ணுவோம். தென் வேற என்ன, ஆ எங்கள் பாட்காஸ்ட் வெற்றிகரமாக 4K லிசன்ஸ் போயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் டு யூ கைஸ். அண்டு ஒருவேளை நீங்கள் எங்கள் பாட்காஸ்ட் கேட்காதவங்களா இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கேளுங்க, கேட்டுட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஓ சி ஆன் அ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை ஃப்ரம் ஜாஸ்டிக் பிரேக்கர் அண்ட் ஆர்க்ஸ்டன்.